ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிக்கணும் சொல்லி பார்த்தீங்கன்னா 10th 11th 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் நம்மளோட டெலிகிராமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து உடனே உடனே ஃபில் ஆயிடுது. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் என்ன ஆகிட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனா வந்து பரவிட்டு இருக்கு பயங்கரமாக அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிங்கன்னா ஒரு நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழக முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா போட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இந்த பொதுத் தேர்வுக்கு எதுவும் பாதிப்பு வந்து வந்துருமா அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திங்க் பண்ண ஆரம்பித்தாங்க. எங்களுக்கு ஆல் பாஸ் போட்டுருவாங்களா, இல்லை ஆன்லைன் எக்ஸாம் நடக்குமா, அப்படி இப்படின்னு பசங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா திரும்ப என்ன பண்ணிட்டாங்க, பழைய நிலைமைக்கே போகிறதுக்கு என்ன பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் எக்ஸாம் கண்டிப்பாக நடந்தே தீரும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல்லேயே என்ன பண்ண போகிறாங்கன்னா சென்டர் வந்து உங்கள் ஸ்கூல்லேயே ஓப்பன் பண்ண போகிறாங்க. அப்படிங்கிறப்ப ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சிரும். அதாவது ஒரு கிளாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 20 பேர் எழுதுன இடத்துல இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா 10 பேர் எழுதுகிற மாதிரி இந்த பார் மாற்றிடுவாங்க. ஒரு பெஞ்சுக்கு மொதல் என்ன பண்ணுவோன்னு சொல்லி ரெண்டு ரெண்டு பேர் உட்காந்து எழுதுவோம். அதை என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளாக உட்காந்து எழுதுகிற மாதிரி, ஏன்னா சோசியல் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணல, அதனால் ஒவ்வொரு ஆளாக உட்காந்து எழுதுகிற மாதிரி இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மெத்தட்ஸை வந்து மாற்றுவாங்களே தவிர நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து ஆன்லைன் எக்ஸாமோ இல்லை ஆல் பாஸோ போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் இன்னொரு விஷயத்தை இப்படி பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியும். இந்த 2 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல் பாஸும் ஆன்லைன் எக்ஸாம் எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளில் இருக்க டீச்சர்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். சரியா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த மாதிரியான மனநிலை இருக்கா, அவனை வந்து எப்படி நம்ம இந்த அளவுக்கு கொண்டு வந்ததே வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸுக்கு தெரியும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு வந்துட்டாங்க. இந்த நேரத்தில் போய் ஆன்லைன் எக்ஸாம் இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி சொன்னாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்து எக்ஸாம் இல்லையே அப்படின்னு சொல்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கஷ்டமாக இருக்கும். சார், ஸ்டூடெண்ட்ஸுக்கு கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி திரும்ப என்கிட்டயே கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு ஒரு எய்மில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் வேணால் சீனியர்கிட்ட கேட்டு பாருங்கள், 11th 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதாதனால இப்போ காலேஜில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி திங்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், யோசனை பண்ணலாம். அதனால் எந்த விதத்துலேயும் கொரோனா பரவல் அதிகமாகிடுச்சினாலும் நமக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு எந்த விதத்துலையும் பாதிப்பு இருக்காது. அதனால் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. எந்த விதத்திலும் இதை பற்றி என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரி பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.